Hi friends, welcome to Nilofer Kitchen. இன்று நான் பண்ண போவது ராகி புட்டு. தேவையானவை ராயல் ஆர்கானிக் மாவு, சர்க்கரை, தேங்காய் துருவல், கல் உப்பு சிறிதளவு, தண்ணி ஒரு டம்ளர். தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பு போட்டு வெது வெதுப்பாக சூடாக்கி இப்போது உப்பு கரைந்து தண்ணீர் சூடாகிவிட்டது. இதில் தண்ணீரை ஊற்றி புட்டு மாவு பதத்திற்கு பிசைந்து கொள்ளலாம். இப்போது புட்டு மாவு ரெடியாகிவிட்டது. இப்படி பிடித்தால் பிடிக்க வேண்டும். இதை இன்னும் பூ போல் ஆக்க காய்ந்த மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விடவும். எடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னும் மெதுவாக பார்க்க அழகாக இருக்கும். ஒரே சுற்று மிக்சியில் எல்லா மாவையும் இப்படி போட்டு லேசாக சுற்றிவிட்டு எடுத்து வைத்துக் கொள்ளவும். அடுத்து தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். சுகரியும் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டுக் கொள்கிறேன். தேங்காயை முதலில் சேர்த்து வேக வைத்து விட்டால் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும். இப்போ சாஃப்டான புட்டு ரெடியாகி விட்டது. இதை வேக வைக்கும் முறை சொல்கிறேன். கலந்த மாவை இந்த குழா புட்டில் ஆயில் தடவிக்கொண்டு இதில் சேர்க்கிறேன். இதில் எல்லா புட்டையும் உள்ளே வைத்து விடவும். வைத்து மூடிவிட்டேன். குக்கரில் சிறிதளவு தண்ணீர் வைத்து மூடி குக்கரின் மேல் இந்த புட்டை வைக்கிறேன். இப்போது கரெக்டாக குக்கரில் வைத்து 15 அல்லது 20 நிமிடம் கழித்து எடுத்து பார்க்கலாம். புட்டு வேக ஆரம்பித்து விட்டது. இப்போது புட்டு வெந்து எடுத்து விட்டேன். இந்த குச்சியால் தள்ளிவிட்டு உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ராகி புட்டு ரெடியாகி விட்டது. இப்போது இந்த குச்சியால் ராகி புட்டை லேசாக தள்ளினால் அந்த ராகி புட்டு வெளியே வந்துவிடும், உடையாமல் வந்துவிடும். இதனுடன் தேங்காய் சர்க்கரை சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். மிகவும் சத்து நிறைந்த ராகி மாவு உடம்பிற்கு நல்லது, வலிமை கொடுக்கும். சர்க்கரை பேசன்றதுக்கு மிகச்சிறந்தது. இப்போது ராகி புட்டு ரெடியாகி விட்டது. மேற்கொண்டும் சர்க்கரையோ தேங்காய் துருவல் சேர்த்து கொள்ளலாம். உங்கள் தேவைப்பட்டால் வாழைப்பழம் நெய் சேர்த்து சாப்பிடலாம்.